ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான், ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார், உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டையே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணி கொடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுவிட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலாட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான். இன்னொன்று, அது எப்படி உனக்கு தெரியும்னு தான், இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை, அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்க கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம்,
பார்க்கிற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தியாகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார். ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனை அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிப்பாணர் கழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க.
ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம். ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி, அவங்க பேர் என்னென்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிகிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடலுங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மளோட ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான். இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான். ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கேன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறம்தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு, சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்களை 3 பிரிவாக பிரிக்கலாமா. முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது,
உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது. மூளைக்காயம், முகம், கழுத்து காயங்கள், இருதய நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும். தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும். இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றிப்படலாம். ரெண்டாவது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து ரெண்டாவது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க மூணாவது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம். ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு 4 பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போடு சேர்த்து அசையாமல் கட்டிவிடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோடு சேர்த்து கட்டிவிடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டு காயம், குண்டடிப்பட்ட காயம், இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம்பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டால் தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்றுக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படியோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னோம். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்ததே அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ. நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு. அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி, மின்னல், மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான். கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களையெல்லாம் கேட்டான். தேனீ பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான், குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை,
சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளியை இந்த புல்லெலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இந்த பாருப்பா இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வயால பேசுறத மட்டும் கேட்டாமறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும். அப்படி இருந்தா அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னானான். கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்னு இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு, எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது, அது எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்ருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான், அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடக்கூடாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானான். இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னாட்டே, நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளறேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்ததான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நானா இவன். இந்த காலத்துக்குள்ளே ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா. நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5லேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க, வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை, இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை,
மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு ரெண்டு வேலை. சாப்பிட்றதும் அதுதான், பேசுறதும் அதுதான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூ பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியா நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமே, ஆனால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மை தானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டுது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா? நான் மகன், இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்தி விட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான், அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான், அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன், நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது, இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும், அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன், அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா, அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான்.
அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோட விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னு நானும்.